மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சத்தான சமச்சீர் உணவு வழங்கப்படுவதால் குழந்தைகள் ஆரோக்கியமாக உள்ளதாக மதுரை மாவட்ட தாய்மார்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கி மதுரையில் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இதில் வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் ஆகியோருக்கு தேவையான ஊட்டச்சத்து முறைகள், குழந்தை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து கண்காட்சியில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்தான சமச்சீர் உணவுடன் உடல் நலனும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மதுரை மாவட்ட பெண்கள் தெரிவித்தனர். மேலும் தேவையான நேரத்தில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுவதால் குழந்தைகள் ஆரோக்கியமான வளர்ச்சியை பெற முடிகிறது என்றும் பயனாளிகள் தெரிவித்தனர். எங்க குழந்தையும் வந்து அங்க போய் அங்கன்வாடியில வந்து இணை உணவு வந்து வாங்குறாங்க. முட்டை அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்குறாங்க. சாப்பாடு 6 நாளைக்கு 6 விதமான கலவை சாதங்கள் வந்து கொடுக்குறாங்க. முட்டை கொடுக்குறாங்க, இணை உணவு கொடுக்குறாங்க. இது போக ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது எல்லாமே பால்வாடி மூலமா நான் வந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மாசம் மாசம் எடை எடுத்து பாக்குறாங்க. எங்க குழந்தையோட எடை உயரம் எல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்றாங்க. என் குழந்தைக்கு வந்து அங்கன்வாடியில வந்து ஆரோக்கியமான சத்தான உணவுலாம் கொடுக்கறதுனால என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கா, நல்லா விளையாடுறா, ஆக்டிவா இருக்கா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகுது. இந்த குழந்தைக்கு வந்து வார ஒரு புதன்கிழமை மட்டும் முட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் 1 நாளைக்கு 125 கிராம் வீதம் மாவு, செறிவூட்டப்பட்ட மாவு கொடுக்குறாங்க. அப்புறம் என்னோட குழந்தைக்கு வந்து 6 மாசம் ஆனதுனால அன்னப்பிரசன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பு காய்கறி எல்லாம் போட்டு சூப்பு கொடுக்குறாங்க. என்னோட குழந்தைக்கு வந்து மாசம் மாசம் அவங்க வந்து எடை எடுக்கிறதுனால என்னோட குழந்தையோட வளர்ச்சி வந்து கண்காணிக்கப்படுது. அவங்க கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம எங்கிட்ட அதை வந்து தெரிவிக்கிறாங்க. இதனால என்னோட குழந்தை வந்து ஊட்டச்சத்து இல்லாத குழந்தையா இல்லாம நல்ல ஊட்டச்சத்து உடைய குழந்தையா வந்து வளர்றதுக்கு அவங்களும் சேர்ந்து எங்களோட உழைக்கிறாங்க.